வெங்கட்ரமணன் அவைய ஒத்தி வச்சு விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். இந்த சட்டப்பேரவை நிகழ்வு தொடர்ந்து இருந்தே அதிமுகவினர் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவையை ஒட்டி வைத்து விவாதிக்க வேண்டும் என்றுதான் கடந்த வெள்ளி சனிக்கிழமை உள்ளிட்ட 4 நாட்களாக அதிமுக தொடர்ந்து குரல் எடுத்து வருகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை கடும்பு சட்டம் அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையை ஒத்தி வைத்து அவை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. அன்றைய தினம் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வெளியே அவர் அழைத்து வரப்பட்டார். அன்றைய தினம் அதிமுக சட்டமன்றத்தை புறக்கணித்து வருகிறது. சனிக்கிழமையும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்கும் பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததை தொடர்ந்து சனிக்கிழமையும் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து அதிமுக வெளியேறியது. திங்கட்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதிமுக சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷ மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி திங்கட்கிழமை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். நேற்றைய தினமும் இந்த ஒரு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அவையை ஒத்தி வைத்துவிட்டு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நேற்றைய தினமும் கருப்பு சட்டை அணிந்து வந்து அவையை புறக்கணித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து இது தொடர்பான மனுவை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இந்த இரண்டு தான் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் அதிமுக சபாநாயகரிடம் கோரி வருகிறார்கள். இன்றைய தினம் கூட அதிமுகவுடைய தோழர் எஸ்பி வேல்மணி அவர்கள் இந்த ஒரு கவன தீர்மான மனுவை வந்து சபாநாயகர் அப்பாவு இந்த பேரவை நிகழ்வுக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே கொடுத்திருந்தார். அந்த அதிமுக சார்ந்த மனு தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் இன்றைய தினத்தில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கான வாய்ப்பு தருகிறோம் என சபாநாயகர் கூறிய நிலையிலும் தற்பொழுது அதிமுக அவையை ஒத்தி வைத்துவிட்டு தற்பொழுது அமளி ஏற்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையை புறக்கணித்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையை புறக்கணித்து வெளியே வருகிறார்கள்.